அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல கிரீம் ஆஃப் மஷ்ரூம் சூப் செய்யறது எப்படின்றது தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு நான் எடுத்து வச்சிருக்க பொருட்கள் வந்து 230 கிராம் மஷ்ரூம் எடுத்து வச்சிருக்கேன், அதாவது 8 ounce. 8 ounce 8 to 10 மஷ்ரூம் வருது. ஒரு சின்ன பெரிய வெங்காயம், 3 பல் பூண்டு, 1 பச்சை மிளகாய், 2 teaspoon கார்ன்ஃப்ளவர், 1 tablespoon பட்டர் எடுத்து வச்சுருக்கேன், 1 கப் பால். இந்த பால் வந்து நீங்கள் நல்லா ஹோல் மில்க் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் பெப்பர். மஷ்ரூமை இந்த மாதிரி உரித்து உரித்து க்ளீன் பண்ணிக்கலாம். இது ஈஸி வே அண்ட் சிம்பிள் வே. இப்போ ஒரு பாத்திரத்தில் நான் 1 teaspoon ஆலிவ் ஆயில் விட்டுருக்கேன். ஆலிவ் ஆயில் நல்லா காஞ்சோடனே நான் வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாவை சேர்த்துக்கிறேன். இது வதங்கிறதுக்கு நான் 1/4 teaspoon உப்பு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நம்மளுக்கு நல்லா 1 நிமிஷம் வதங்கின பிறகு நம்ம அறுத்து வச்சிருக்க மஷ்ரூமை இப்ப நம்ம சேர்த்துக்கலாம். மஷ்ரூமை இந்த மாதிரி நான் வந்து ஸ்லைஸ் ஸ்லைஸா அறுத்துருக்கேன். மஷ்ரூம் வந்து நமக்கு நல்லா தண்ணி விட்டு வதங்குற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்ப நம்ம உப்பு சேர்க்க வேண்டாம். நம்ம ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருக்கேன். நம்மளுக்கு எவ்வளோ இருந்த மஷ்ரூம் இப்போ எவ்வளோ சுருங்கி இருக்கு பாருங்கள். இந்த பாயிண்டில் நான் 1/2 teaspoon சால்ட் சேர்த்துக்கிறேன். சால்ட் சேர்த்து நான் இப்போ வந்து 1 கப் தண்ணியை வந்து இதோட நான் சேர்க்க போகிறேன். சேர்த்து இது 3 நிமிஷம் நல்லா வந்து வேகட்டும். இப்போ 3 மினிட்ஸ் நல்லா இது வந்து நல்லா வெந்துக்கிட்டும். இப்போ நம்ம சேர்க்குற தண்ணி வந்து ஒரு ஸ்டாக் மாதிரி, ஸோ நல்லா டேஸ்டியாக இருக்கும் இந்த மஷ்ரூமோட தண்ணி வந்து. அதுக்காக தான் நம்ம இப்போ தண்ணி சேர்க்குறோம். நம்ம மஷ்ரூமும் நல்லா கொதி வந்துருச்சு. 3 மினிட்ஸாக கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த பாயிண்ட்டை நான் அடுப்பை சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கிறேன். அடுத்து இந்த மஷ்ரூமை வந்து நம்ம வந்து வடிகட்டிக்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் நான் வந்து ஃபில்டர் பண்ணிக்க போகிறேன் தண்ணியை மட்டும். இது வந்து ஒரு நம்மளுக்கு ஒரு வெஜிடபிள் ஸ்டாக் மாதிரி தான். ஸோ இதை வடிகட்டிட்டு மஷ்ரூமை மட்டும் நல்லா ஆறின உடனே நம்ம வந்து பிளெண்டரில் போட்டு பிளெண்ட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டாக்கை நீங்கள் ரிசர்வ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம சூப் பண்ணும்போது இதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மஷ்ரூமை நம்ம ஃபில்டர் பண்ண மஷ்ரூமை நல்லா ஆறின உடனே இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு ஃபியூ பீசஸ் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் கார்னிஷ் பண்ணுறதுக்காக. இப்போ இந்த அரைச்ச இந்த மஷ்ரூம் மிக்சரை நம்ம எடுத்து வச்ச அந்த ஸ்டாக்கோடு அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே பாத்திரத்தை நான் நல்லா கழுவி எடுத்துட்டு இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டரை சேர்த்துக்கிறேன். பட்டர் உருகினோடனே நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவை இதோட சேர்த்துக்கிறோம். நல்லா கார்ன்ஃப்ளவர் மாவு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் கிளறிக்கோங்க. நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுக்கிறோம். இதை 30 seconds to 1 minute நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 நிமிஷம் கழித்து நான் 1 கப் தண்ணியை வந்து இதோட சேர்த்துருக்கிறேன். நல்லா வந்து இந்த மாதிரி கைவிடாமல் கிண்டுங்க. இந்த லம்ஸ் ஃபுல்லாக கரைஞ்சிடும். இந்த கார்ன்ஃப்ளவர் மிக்சர் நல்லா நம்மளுக்கு வந்து திக்கனும் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள் கொதியும் வருது. கிட்டத்தட்ட நம்மளுக்கு 2 நிமிஷமாக நான் கைவிடாமல் இப்படியே கிளறிக்கிட்டு இருக்கேன் மீடியம் ஃப்ளேமில் வச்சு. இந்த பாயிண்டில் நான் அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க பாலை நல்லா திக்காக காய்ச்சி ஆற வச்ச பாலை இதோட சேர்த்துக்கிறேன். பால் சேர்த்து இது நல்லா கொதி வரட்டும். இப்போ நம்மளுக்கு 3 நிமிஷமாக பால் வந்து காஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி கொதி வந்தோடனே எடுத்து வச்சுருக்க அந்த மஷ்ரூம் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை வந்து இதோட சேர்த்துற வேண்டியதான். நீங்கள் மிக்ஸி கழுவின தண்ணியும் நல்லா கழுவி இதோட சேர்த்துருங்க. எல்லாம் சேர்த்த பிறகு இந்த பாயிண்டில் நம்ம 1 teaspoon சால்ட் சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே மஷ்ரூம்க்கும் சால்ட் சேர்த்துருக்கோம். ஓ பெப்பரையும் இந்த பாயிண்டில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மஷ்ரூம் சூப் வந்து நல்லா கொதி வரட்டும். பெப்பர் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பெப்பர் சேர்த்துக்கோங்க. 3 நிமிஷமாக நம்ம கிரீம் ஆஃப் மஷ்ரூம் சூப் குக் ஆகிக்கிட்டு இருக்கு. இப்போ நல்லா இந்த மாதிரி கொதி வந்துருச்சு. இந்த பாயிண்டில் நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கிறேன். நம்ம கிரீம் ஆஃப் மஷ்ரூம் சூப் தான் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் மல்லித்தலை இல்லைன்னா ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் எதுனாலும் வச்சு நீங்கள் கார்னிஷ் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருந்த மஷ்ரூமை இதோட சேர்த்துக்கிறேன். நம்ம செஞ்ச அளவு வந்து
இந்த பவுலில் 4 பேர்த்துக்கு சர்வ் பண்ணலாம். சூப்பை எப்பயுமே சூடாக குடிங்க, அப்படின்னா தான் ரொம்ப நல்லா இருக்கும். பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த மாதிரி சூப்பை செஞ்சு கொடுத்தீங்கன்னா மஷ்ரூம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த மஷ்ரூம் சூப்பை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய் பாய்.